எலி என்றாலே அவை செய்யும் சேட்டைகள் தான் நம் நினைவுக்கு வரும். சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் சேட்டையின் முழு உருவமாக இருக்கும் எலியை பிடிக்க வடிவேலுப்படும் பாடு இருக்கே. சினிமா வாழ்க்கையில மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் பலருக்கு எலியுடன் ஆன தொடர்பு அக்கப்புறாக தான் உள்ளது. சேட்டையையும் தாண்டி நாங்க சாதிச்சு காட்டுவோம் என்று நிரூபித்திருக்கிறது கம்போடியாவில் வாழ்ந்த எலி மகாவா. தன்னோட 8 வயதுல உயிர் பிறந்து இறப்பிலும் பலரின் பாராட்டுகளை குவித்து உள்ள இந்த எலி கம்போடியாவில் 100 கன்னிவெடிகளை கண்டுபிடித்து கொடுத்த அபார மோப்ப சக்தி கொண்ட எலியாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளா நடந்த உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட கம்போடியா உலகின் மிக அதிக அளவில் கன்னிவெடிகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இன்றும் இருந்து வருகிறது. இங்கு கன்னிவெடிகளில் சிக்கி 6000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்து உள்ளனர். இதனால் கன்னிவெடிகளை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த அந்நாட்டு அரசு மனிதர்களை இதில் ஈடுபடுத்தினால் அதிக உயிர் சேதம் ஏற்படும் என்று எண்ணி விலங்குகளை ஈடுபடுத்த முடிவு செய்தது. அப்போதுதான் ஆப்பிரிக்காவின் டான்சானியா நாட்டில் பிறந்து அங்கு வளர்க்கப்பட்ட இந்த மகாவா எலி கம்போடியாவிற்கு வரவழைக்கப்பட்டு கன்னிவெடிகளை கண்டறிவதற்கான பிரத்யேக பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அதுவரை பிற எலிகளைப் போல சாதா எலியாக இருந்த மகாவா ஈரோ எலியாக கம்போடியா மக்களால் கொண்டாடப்பட்டது. தனது ஆற்றல் மிக்க மோப்பத்திறனால் 100க்கும் மேற்பட்ட கண்டுபிடிகளை கண்டுபிடித்துக் கொடுத்து சாதனை படைத்தது. இந்த சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக மகாவா எலிக்கு இங்கிலாந்து விலங்குகள் நல அமைப்பு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவப்படுத்தியது. அந்த அமைப்பின் 77 ஆண்டுகால வரலாற்றிலேயே எலி ஒன்று தங்கப்பதக்கம் பெற்றது அதுவே முதன்முறை. கடந்த ஆண்டு மகாவா எலி ஓய்வு பெற்ற நிலையில் தன்னார்வ மையம் அதனை பராமரித்து வந்தது. இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் மகாவா எலி உயிரிழந்ததாக அந்த தன்னார்வ மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தனா, நியூஸ் 7 தமிழ்.